பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கூட்டத்தில் சரியா 10 மணிக்கு நான் கோயில் உள்ள மொத்த லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவேன். அந்த கேப்ல நீங்க அவனை போட்டு தள்ளிடுங்க. ஆமா, ரெண்டு பேர் தான் வந்திருக்கீங்க, ஓகேவா? சார், இவனுக்குலாம் ரெண்டு பேரே அதிகம். நாங்க யாரு எப்படிப்பட்ட சம்பவக்காரங்கன்னு தெரிஞ்சுதானே பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. அவனை நாங்க பாத்துக்கிறோம். சரி சரி, பேச்சில் இருக்கிற பில்டப் அவனை கொல்றதுலயும் இருக்கணும். எங்கடா போய் தொலைஞ்சான்? சரி சரி, போய் தேடுங்கடா, அவனை விட்டுறாதீங்க, நீங்க எங்க சார்? நாங்க பாக்குறோம். பொண்ணும் மதியம் நடந்த சண்டையில் அந்த பையனை காப்பாத்தின பொண்ணாச்சு. டேய், இங்க டவர் கிடைக்கலடா, அதான் லைன் கிடைச்சிருக்காரு. ஆமா, நீ வந்திருந்தா தெரிஞ்சிருக்கோம். டேய், இரு, நான் திரும்ப கூப்பிடுறேன். தம்பி சொல்லுங்கண்ணே. என்ன தம்பி, இப்ப எதுவும் பிரச்சனை இல்லையே? அந்த ரவுடி பசங்களால அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. அப்புறம் தம்பி, உங்களை ஒரு பொண்ணு சண்டையில காப்பாத்துச்சுன்னு சொன்னே, அதோ அந்த பொண்ணு அங்கதான் நிக்குது. எங்கண்ண? அங்க, அந்த பிங்க் கலர் சுடிதாரு. ரொம்ப தேங்க்ஸ். சரிப்பா. பெரியமா, ஹலோ பெரியமா, சொல்லு பெரியமா. கொஞ்சம் நகரம் அண்ணா, அண்ணா அங்க பாருண, அங்க போயிட்டு இருக்கான் பாருண. அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போடா. தம்பி பாத்துப்பா, ஒண்ணும் இல்லல்ல. எங்க போறோம் தெரியலையே. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. கோயிலே ஒரு ரவுண்ட் சுத்தி வந்துட்டோம், எங்கேயுமே காணோம். அந்த கூட்டத்துல போய் பாக்கலாம், வாங்க. சரி வா. அண்ணா, அவனை ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கேன், நீங்க ஃப்ரீயா விடுங்க. வள்ளி, நான் இப்பதான் பூசாரி கிட்ட பேசிட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை ஆரம்பிச்சிடலாம் சொல்லிட்டாரு. ஆமா, அர்ஜுன் எங்க? அர்ஜுன் இங்கதாங்க, பக்கத்துல போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. என்ன வள்ளி நீ பண்ணிருக்க? அவன் எதுக்காக தனியா அனுப்புன? ஏங்க, ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க நீங்க? இல்ல, புது இடமாச்சே, அதான் தனியா ஏன் அனுப்புனேன்னு கேட்டேன். பூஜை வேற ஆரம்பிக்க போகுது இல்லமா, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. என்னங்க, வேற எதுவும் பிரச்சனை இல்லல? இல்ல இல்ல, அது வேற எந்த பிரச்சனையும் இல்ல. நீ பதட்டப்படாம இருவள்ளி. சரி, நான் போய் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. என்னாச்சு இவருக்கு? அதோ இருக்காங்க. மேடம் சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
மதியம் ரவுடிங்களோட நடந்த பிரச்சனையில நீங்க தான் காப்பாத்துறீங்க. உங்களால தான் இப்ப உயிரோடவே இருக்கேன். நான் அப்பவே உங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்லலான்னு நினைச்சேன், ஆனா உங்களை பார்க்க முடியாம போயிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் ஒரு நிமிஷம், நீங்க யாரு, என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. இல்லங்க, மதியம் நீங்க தானே ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்துறீங்க சார். நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. இல்லங்க, நீங்க தான். அண்ணா இங்க வாங்க. சொல்லுங்க தம்பி. நீங்க இந்த பொண்ணு தானே என்ன காப்பாத்துறான்னு சொன்னீங்க? நான் சொன்னது இந்த பொண்ணு இல்லப்பா, அந்த பொண்ணு வேற. வேறயா? எங்க சாரிங்க, இன்னொருத்தவங்க நினைச்சிட்டேன். சாரி, அதுவும் உங்க போது பாரு, போன் பேசிக்கிட்டே. எங்க அந்த கடைக்கிட்ட அந்த பொண்ணு? பெரியம்மா இப்ப கேக்குதா? பெரியம்மா, பெரியம்மா கேக்கல. அர்ஜுன், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? அப்பா அது வந்துப்பா. சரி வா, நம்ம போலாம். எங்கப்பா? சொல்றேன்டா, வா வா. ஏய் சொல்றா அண்ணா, அந்த பையனை ஒரு ஆள் கூட்டு போறானே, என்னடா பண்றது? போட்டு தள்ளுவா? இருறா, அவசரப்படாதரா. சிவா சார் சொன்ன பிளான் படியே பண்ணுவோம். அவன் எங்கேயும் போயிட மாட்டான், பாத்துக்கலாம். நான் டேங்க கிட்ட தான் இருக்கேன், அங்க வா. ஓகே, நான் வந்துடுறேன். சரி பெரியம்மா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். இப்ப என்னென்ன பண்றது? சிவா சாரிட்ட ஒரு போன் பண்ணி சொல்லுங்க. டேய், சும்மா எல்லாத்துக்கும் போன் பண்ணி சொல்லிட்டு இருக்க முடியாது. அவர் தான் சொன்னார்ல, வேட்டையாட போகும்போது கதையை முடிக்க சொல்லி. டைம் இருக்கு, பாத்துக்கலாம். கொஞ்சம் இரு. என்னண்ணே நீ, இவனுங்களாம் போய் இவ்வளோ பில்டப் குத்துனுக்குற, கத்தி ஏத்தமா வயிற்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறத விட்டு. அவன் பேர் என்ன சொன்னாரு? அருணா. டேய் அர்ஜுன்ரா. ஏதோ ஒண்ணு, எப்ப படுத்தலாம் அண்ணா? எதுக்கு நேரங்காலம்லாம் பாத்துக்கிட்டு? ரொம்ப டயர்டாகுதுண்ணே. முடிச்சுட்டு போலான்னு பார்த்தா விட மாட்டீங்களே. டேய் கொஞ்சம் நேரம் தானடா, அமைதியாரா. போட்டுட்டு பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். சரி வா, எதுக்கும் அவன் எங்க இருக்கான் என்ன எதுன்னு ஒரு நோட்டம் போட்டு வருவோம். சரி வாண்ணா.